புதுக்கோட்டை மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் கடைகளில் தனிமனித இடைவெளியின்றி குவிந்தனர். காய்கறி கடைகள், இறைச்சி கடைகளில் காலை 6 மணி முதலே பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. மேலும் உழவர் சந்தையிலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் பொதுமக்கள் கூடியதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட காய்கறி சந்தையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் வியாபாரம் செய்த 11 கடைகளுக்கு இனி அனுமதி இல்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டார். ஒவ்வொரு உயிரையும் காக்க பலரும் போராடி வருவதால் அனைவரும் ஒத்துழைக்குமாறு வியாபாரிகள் மத்தியில் வேதனையுடன் பாலாஜி சரவணன் பேசினார்.